ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் லாங் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க, அதனால் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ செய்யலான்னு நினச்சேன். லாங் வீடியோ செய்யும்போது நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், பேச முடியும். ஆனால் ஷார்ட் வீடியோஸில் அது முடியறதில்ல. ஆனால் லாங் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகிடுதுங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்திருக்கிறது ஒரு சிம்பிளான பிக்கல் ரெசிபி, நெல்லிக்காய் ஊறுகாய். நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஊற வச்ச நெல்லிக்காய். அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஊற வச்சுருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பு, கொதிச்ச ஆற வச்ச தண்ணி, அப்புறம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும், ஊறிட்டு இருக்கு. இப்போ இதை வச்சு நான் பிக்கல் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். நாம் உங்களுக்கு எப்போ நெல்லிக்காய் அவைலபிளாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா, எப்போ உங்களுக்கு தேவையோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிக்கல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பாட்டிலில் ஊற வச்சுருக்கிற அந்த தண்ணியை வந்து ஊற்றிடுறேங்க. தண்ணி நான் யூஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் சால்ட்டும் அந்த நெல்லிக்காயோட அந்த கசப்புத்தன்மையும் இறங்கியிருக்கும், அது பிடிக்கிறவங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு அது பிடிக்காது, அதனால் நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். இப்போ அது நெல்லிக்காய் மட்டும் நம்ம பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிக்கிள் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நார்மல் சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஜாஸ்தி கூட ஆட் பண்ணலாம், இல்லை வெறும் நார்மல் சில்லி பவுடரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு நான் எப்போவுமே இந்த மாதிரி வெந்தயம் வந்து வறுத்து பொடிச்சு ஒரு பாட்டிலில் வச்சுருப்பேன். அதிலிருந்து நான் 1 டீஸ்பூன் வெந்தய பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயம். பெருங்காயம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் வறுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வறுத்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து அவனில், மைக்ரோவேவ் அவனில் பொரிச்செடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே இப்படி தூள் பண்ணிக்கலாம். அது ஒரு கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் போல் நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது 4 பொருள் தான். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஊறுகாவை தாளிக்கணும். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டீல் கடாய் எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி ஸ்டீல் கடாய் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா நம்ம கொஞ்ச நேரம் நெல்லிக்காய் ஊறுகாவை வந்து செஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம பாட்டிலுக்கு மாற்ற போகிறோம். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு ஸ்டீல் கடாய் எடுக்கிறது தான் நல்லது. இப்போ ஸ்டீல் கடாயை சூடானதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா கோகனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் சூடானதும் அதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் போல் போட்டு பொரிய விடுங்க. அது பொரியும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சிட்டோன்னா நம்ம கிச்சன் மேடையெல்லாம் மெஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா கடுகு தான் நம்ம கிச்சனில் நிறைய தாளிக்கும் போதெல்லாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு மூடியை ஃபுல்லாக மூடாமல் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஆகாமல் நீட்டாக இருக்கும் உங்களோட கிச்சன் டேபிளை. இப்போ கடுகு பொரிஞ்சதும் நான் வந்து நெல்லிக்காய் 5-6 நெல்லிக்காய் எடுத்து அந்த எண்ணெயில் போடுறேன். ஏன்னா இந்த ஸ்டீல் கடாயி, ஏன்னா இது ஸ்டீல் கடாய் இல்லைங்களா, அதனால் அந்த ஆயில் வந்து நல்லா சூடாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஹீட் நம்ம வச்சுட்டே இருந்தோன்னா சூடாகிட்டே இருக்கும் இந்த ஸ்டீல் கடாய் வந்து. அதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், நமக்கு சூடாகிட்டே இருக்கும். ஸோ அதில் நம்ம 4 நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சூடை வந்து கொஞ்சம் தணிக்கிறதுக்கு, ஏன்னா இந்த சூடில் நம்ம அந்த மசாலாவை கொட்டணோன்னா தீஞ்சு போயிடும். அப்புறம் நான் ஸ்டவ்வை இங்கே ஆஃப் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்னோடய ஸ்டவ்வும் வந்து ஹீட் ஜாஸ்தியாக தான் கொடுத்துட்ருக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு அந்த சூடு கொஞ்சம் தனியறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம
அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகாத்தூள், வெந்தயம், பெருங்காயத்தூள் இருக்கு இல்லைங்களா, இப்போ நம்ம இதை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இப்படி பொரிஞ்சால் தான் அந்த பச்சை வாசனை, அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நெல்லிக்காவை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே அதை பொரிய விடுங்க. அந்த எண்ணெய், அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த நெல்லிக்காய் இழுத்துக்கும். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஊறுகாய் தான். இதை வந்து நல்லா ஒரு 5 to 7 minutes நம்ம பண்ணி முடிச்சிடலாம். வீடியோ எடுக்கும்போது நமக்கு ரொம்ப லாங் டைம் ஆகுது, ஆனால் ஆக்சுவலி நம்ம செஞ்சோன்னா ஒரு 5 to 7-10 minutes நம்ம இந்த பிக்கலே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போது நம்ம ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது என்ன பண்ணுவோம், சிட்டிகை உப்பு போடுவோம், ஏன்னா அது ஒரு டேஸ்ட் என்ஹான்சர்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஊறுகாய் செய்யும்போது நம்ம ஒரு டீஸ்பூன் போல் சுகர் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே நான் 1 teaspoon சுகர் ஆட் பண்ணுறேன். இங்கே நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெல்லம் இல்லைனா ப்ரௌன் சுகர், உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ஒரு அந்த கரண்டிலேயே ஒரு பெரிய ஒரு கரண்டி வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஸ்பூனில் நான் 1 spoon வினிகர் ஆட் பண்ணுறேன். வினிகர் வந்து சிந்தட்டிக் கிடையாது, ஆர்கானிக் வினிகர் தான் இது. சிந்தட்டிக் வேண்டாம், நீங்கள் ஆர்கானிக் ஆஃப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆர்கானிக் வினிகர் பார்த்திங்கன்னா காக்கனட் வாட்டர்லேருந்து எடுத்த வினிகர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். டாடி கல் இருக்கு இல்லைங்களா, கல்லிலிருந்தும் வினிகர் எடுப்பாங்க. அது உங்களுக்கு கிடச்சதுன்னா, இப்போ ஊரில் எல்லாம் கேரளாலெல்லாம் ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா டாடியிலேருந்து எடுத்த வினிகர் வந்து கிடைக்கும். இங்கே நமக்கு அவைலபிள் இல்லை, ஸோ ஆன்லைனில் தான் நான் இது வாங்கினேன். கோகோநாடோட காக்கனட் வாட்டர்லேருந்து எடுத்த வினிகர், இட் இஸ் ஆர்கானிக், ஸோ நோ ஹார்ம் டு ஹெல்த். இது வந்து நீங்கள் அந்த சூடு பண்ண லாஸ்ட் ஒரு 2-3 minutesக்கு நம்ம சூடு பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணி அந்த சூடுலேயே ஆட் பண்ணி கொதிக்க விடுறேன். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஆயில் இல்லை, ஆயில் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டே, அதனால் இப்போ நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். ஊறுகானா கொஞ்சம் ஆயில், காரம், உப்பு எல்லாமே இருக்கிறது தான் நம்ம ஊறுகாய். பிக்கல்னால் அப்படி தானே இருக்கணும். இப்போ இது வந்து ஒரு 2-3 minutesல இது ரெடி ஆகிடும். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா, நிறைய விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு மிளகாத்தூள், வெந்தய பவுடரு, பெருங்காய பவுடர் சேர்த்து கடுகில் போட்டு, கடுகு போட்டு வெறும் கடுகு மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன். வரமிளகாய், கருவேப்பிலை, நிறைய பேர் பூண்டு எல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் போட்டு தாளிக்கிறத விட இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ ஆற வச்சிடுறோம். இப்போ இதில் நான் 1 piece மட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஸ்பூனெல்லாம் போட்டுறாதீங்க. நான் இப்போ வந்து இந்த கரண்டிலேருந்து எடுத்து அந்த ஸ்பூனில் 1 நெல்லிக்காய் எடுத்துக்கிறேன். எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். செம டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஊறுறக்கு முன்னாடியே இது இப்போ சாப்பிட்றக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் ஒரு 1 weekலாம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுறதுன்னா அந்த மிளகாத்தூளெல்லாம் நல்லா அந்த நெல்லிக்காயில் பிடிச்சிரும் அந்த டைமில், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ளீனான கிளாஸ் ஜார், ஏர்டைட் கிளாஸ் ஜார் இல்லைனா ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. கிளாஸ் பாட்டிலே ப்ரிஃபர் பண்ணுங்கள், இல்லைனா செராமிக்கை இந்த மாதிரி ஜாடிலேயோ இல்லை
கிளாஸ் பாட்டில்லையே போட்டு நம்ம ஏர் டைட்டாக வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நாள் நமக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போதெல்லாம் புது ஸ்பூன், ஸ்டெர்லைஸ்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரையான ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். ஊறுகாய் எடுக்கிறதுக்கு அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும், கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும் ஊறுகாய். இந்த ஊறுகாயோட ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது, எல்லாருமே ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.